வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரேஸ்புரம் மீன் மார்க்கெட்டில் மீன் வெட்டவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து எவ்வளோ வாங்குறாங்க மீனுக்கு, வந்து இன்றைக்கி அவங்க வருமானம் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் மொதல் மொதல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கருவாடு நிறைய பேர் வந்து கருவாடு கேட்டிருந்தீங்க. கருவாடு இங்கே வந்து ஒரு மூணு பேர் கருவாடு விற்கிறாங்க. உங்களுக்கு ரேட் அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு எது ரேட்டு கம்மியாக இருக்குது தோணுதோ அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு கருவாடையும் காட்டுறேன், என்னென்ன கருவாடு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதில் இருக்குது பார்த்திங்கன்னா வெள்ளை மீன் கருவாடு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பா மீன் கருவாடு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பாறை மீன் கருவாடு வந்து கீழே கிடக்கு. நான் அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, வந்து இங்கே ஏலத்தில் வந்து கருவாட்டுக்குன்னு தனியாக வந்து ஏலம் நடக்கும். மீன் கொஞ்சம் கெட்டு போன மீன்களை வந்து ஏலம் விடுவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நல்ல மீனை கருவாடு போட மாட்டாங்களான்ட்டு. கருவாடுக்கு வந்து கெட்ட மீன் கெட்டு போன மீனை போடும்போது அந்த கருவாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இறால் உரிச்சிட்டு இருக்காங்க. இந்த இறாலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோவுக்கு வந்து ஒரு 25 ரூபா 30 ரூபா வந்து அவங்க வாங்குவாங்க. ஒரு ஒரு கிலோ மாதிரி இறால் இருக்குது, இது வந்து 2 கிலோ இறால். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா 50 ரூபா வாங்குவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. இப்போ தூண்டிக்கு போகிறவங்க மட்டும் தான் அவ்வளோ போய்கிட்டு இருக்கிறதுனால, இந்த அந்தனியார் கோயில் திருவிழாக்கு நிறைய பேர் போனால அதுவுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ரேட்டுமே அதிகமாக போயிருக்கு. இந்த வெள்ளை மீன் தான் வந்து என்னென்னா, மற்றபடி பார்த்திங்கன்னா பெரிய மீன்கள் வந்து வஞ்சிர மீன்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ வஞ்சிர மீன்லாம் ஒரு 300 கிலோ 400 கிலோ வர இடத்துல வெறும் வந்து ஒரு 50 கிலோ அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா மீன் ரேட்டுமே வந்து அதிகமாக ஆகுது. அதனால் வீட்டுக்கு எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா வந்து ரேட் அதிகமாக இருக்கும்போது அவங்களால வாங்க முடில. இப்போ நம்ம எடுக்கிற வந்து வெள்ளை மீன் எடுத்து பார்க்குறோம். உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 400 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, ஆனால் இப்போ வந்து ரேட் அதிகமாக போகிறனால 600 ரூபாய்க்கு கொடுக்கன்னு சொல்கிறாங்க. இப்போ காட்டு வந்து பாறை மீன் கருவாடு. ஒரு அக்கா வந்து எடுத்திருக்காங்க வியாபாரத்துக்காண்டி, எடுத்துகிட்டு மிச்ச பீஸ் கிடக்கு. அந்த பாட்டி வரல, ஏன் பார்த்திங்க அப்படின்னா வந்து நேற்று அந்த பாட்டிக்கு மொத்தமே 50 ரூபா தான் கிடச்சிச்சு. அந்த பாட்டி பேர் ராணி. நான் பழைய வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன், அவங்களுக்கு வந்து சாலை மீன் வெட்டுவாங்க. சாலை மீன் மட்டும் தான் நிறைய பேர் இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் அவர் நேற்று வந்து மீன் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு தொழில் நடக்காதனால இன்றைக்கி அவங்க லீவு போட்டாங்க. அக்கா வெட்டிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா வங்கடை. இந்த மீன் பார்க்கறதுக்கு வந்து சூரை மீன் கறி பார்த்தீங்கன்னா சூரை மீன் மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோலை உரித்து நம்ம வெட்டணும். சில பேர் தோலை உரிக்காமல் லைட்டாக வந்து சீவி வெட்டுவாங்க. நம்ம அக்கா வெட்டுறது பார்த்தீங்கன்னா குருவலை மீன். இது வெள்ளை மீன் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெட்டிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தெரியாது, வெள்ளை மீன் மாதிரியே இருக்கும். ரேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து வெள்ளை மீன் ரேட் இப்போ வந்து இதில் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு மேலே. ஆனால் வெள்ளை மீன் வந்து இப்போ 400 ரூபா போகுது. மீன் கம்மியாக இருக்கனால 400 ரூபாய்க்கிட்ட போகுது. இந்த சைஸ் வெள்ளை மீன்லாம் 400 ரூபா 420 ரூபாய்க்கிட்ட போகுது. அந்த குறுவலை மீன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 320 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் போகுது. வங்கடை பார்க்க வந்து உங்களுக்கு சைஸ் சிறுசாக தெரியும், ஆனால் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். அது இப்போ காமிச்ச மீன் வந்து வெயிட் பார்த்திங்கன்னா 2 கிலோ 2 கிலோக்கிட்ட இருக்கும். இதுவுமே வந்து தூண்டியில் பிடிச்சது தான். இங்கே திரேஸ்புரத்தில் முக்கால்வாசி என்னென்னா தூண்டியில் பிடிச்ச மீன்கள் தான் அதிகமாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கரவலை இழுத்ததை வந்து கொண்டாந்து நாங்கள் இங்கே தான் வந்து ஏலத்தில் போடுவோம். இது கலவா மீன். இது வந்து செதில் வந்து ரொம்ப பொடிசாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன். பார்த்திங்கன்னா நீங்கள் பொறிச்சு அப்படின்னா நல்லா பஞ்சு போல இருக்கும். இப்போ இந்த சித்திட்டு தான் இவங்க வந்து பாறை மீன் வாங்கி வெட்டியிருக்காங்க. வெட்டிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து தெரு உரமாக வந்து இவங்க போய் துண்டு துண்டாக போட்டு விற்பாங்க. துண்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 துண்டு 50 ரூபா இந்த மாதிரி வந்து அவங்க விற்பாங்க. இதான் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி என்னென்னா மீன் பெரிய மீன் எடுத்தாங்க, கேரை சூரை எடுத்தாங்க அப்படின்னாலுமே என்ன செய்வாங்கன்னா வந்து வெட்டி வந்து துண்டு போட்டு இந்த மாதிரி கேரி பையில் வச்சு 50 ரூபா 100 ரூபாய்க்கு வந்து கூறு மாதிரி கொண்டு போய் அதையும் விற்பாங்க. கலா மீன் இதுவுமே பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் போகும். ரேட் நல்லா கூடிச்சு அப்படின்னா 350 ரூபா 400 ரூபா வர இது போகும். ஆனால் டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும், ஏன்னா இது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மீன்கள். ஏன்னா வந்து நீங்கள் குழம்பு வைக்கிறோட பொறிச்சிங்க அப்படின்னா செம ருசியாக இருக்கும். இது அங்கடை எடுக்காங்க. இது ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 200 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ரத்தம் வந்து அதிகமாக இருக்கும், சூரை மீன் மாதிரியே தான் இருக்கும். நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா வந்து சூரை மீன் மாதிரியே இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்கள் சூரை மீன் வெட்டும் போது எப்படி ரத்தம் வருமோ அதே மாதிரியே வந்து இந்த மீனுக்கு வந்து ரத்தம் வரும். இப்போ சித்தியும் வந்து அந்த வெங்கடை தான் வெட்டுறாங்க. சதையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, சூரை மீன் மாதிரியே இருக்குது. அவங்க
கேட்குறதுக்கு மாதிரி அவங்க பீஸ் போடுவாங்க. நிறைய பேர் என்னென்னா வீட்டுக்கு வாங்கும்போது ரவுண்டாக போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து துண்டு கம்மியாக தான் கிடைக்கும், அதனால் நினச்சவங்கன்னா குறுக்க போட்டு தான் வாங்குவாங்க நிறைய பேர். இந்த கடைகளுக்கு பொறிச்சு விற்கிறவங்க அந்த மாதிரி வாங்குறவங்க மட்டும் தான் ரவுண்டு போட்டு கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி விடும்போது தான் துண்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கு பாருங்கள், அது வெட்டும்போது பாட்டிக்கு ஒன்றும் மீன் வரலை. ரெண்டு பேத்துக்குமே சித்தப்பாவுக்கும் வரல, இந்த அக்காவுக்கும் வரல. ரவுண்டாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து துண்டு கம்மியாக இருக்கும். இப்போ பொடி துண்டாக வெட்டினாலே எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். இதுக்கு சித்தி எவ்வளோ வாங்கினா பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்கியிருக்காங்க. குறைஞ்சது வந்து ஒரு மீன் நம்ம கொடுத்து வாங்கணும் அப்படின்னா 20 ரூபா, ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 30 ரூபா கேட்பாங்க. அதுக்கு மேலே நம்ம போகும்போது கிலோவுக்கு வந்து ஒரு 25 ரூபா கணக்கு பண்ணி அவங்க வந்து வாங்குவாங்க. இப்போ சித்திக்கு மொதல் மீன் வந்திருக்கு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா வெலை மீன். இந்த சைஸ் வெலை மீன் தான் வந்து 400 ரூபாய்க்கு மேலே போகுது, 420, 400 அந்த மாதிரி போகுது. குருவலை வந்து செதில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வெட்டும்போது உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே வெலை மீன் கறி மாதிரியே தெரியும். பாறை மீன் கிடக்கு, கருங்கனி பாறை, அதையும் காட்ட சொல்கிறாங்க. இதில் வந்து சிறுசு சின்ன மீன் வெட்டியிருக்காங்க. இந்த மீன் வெட்டினதுக்கு சித்தி எவ்வளோ வாங்கினா 50 ரூபா வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மீனுக்கும் 30 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. நிறைய மீன் வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து வருமானம் கிடைக்கும். நிறைய பேர் நினச்சிவாங்கன்னா கடலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டு குழம்புக்கு வந்து பகிர்வாங்க, அப்போ வந்து இவங்கள்ட்ட தான் வந்து வெட்டுவாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு நல்லா வருமானம் கிடைக்கும். போட் இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து இவங்களுக்கு நல்லா பாடு கிடைக்கும். திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் நல்லா வருமானம் கிடைக்கும். திங்கக்கிழமை சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அதிகமாக வெட்டுறவங்க வந்து 1500 ரூபா சம்பாதிப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து ஒரு 500 ரூபா 700 ரூபா இந்த மாதிரி கிடைக்கும். மற்ற நாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். தூத்துக்குடி பிசிங்கர் பாரில் வந்து வேலை நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா போட்டு போகலை. போட்டு போகிறதுக்கு முன்னாடியுமே வந்து கொஞ்சம் போட்டு தான் போனாங்க, ஒரு 40 போட்டு 50 போட்டு போட்டாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து மீனுமே வந்து கம்மியாக தான் கிடச்சிச்சு, டீசல் நட்டமாக தான் ஆச்சு. அப்புறம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சாங்க, 30 போட்டு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து இந்த வேலை நடக்கிறதுனால பிசிங்கர் பாரில் இப்போ வந்து போட்டுகள்லாம் போகலை. அதனால் என்ன ஆகுதுன்னா ரேஸ் போகிற இலக்கடைக்காரில் மீனோட ரேட்டு வந்து அதிகமாக போகுது. மீன் கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் குறையும், ஆனால் வந்து மீன் வந்து வரத்து கம்மியாக இருக்கனால ரேட்டுமே வந்து அதிகமாக போகுது. ஒரு சில மீன்கள் தான் நம்மளுக்கு கிடைக்குது, வழக்கமாக கிடைக்கிற இந்த வெலை மீன். இப்போ வந்து பாட்டி வெட்டுற வெலை மீன் பார்த்திங்கன்னா கிலோவுக்கு வந்து 3 நிற்கிற மாதிரி உள்ளது. இதுவுமே பார்த்திங்கன்னா 370 ரூபா 380 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் போய்கிட்டு இருக்கு. சித்தியும் சித்தப்பாவும் அந்த அக்காவும் வந்து சும்மா தான் இருக்கிறாங்க. மணி இப்போ பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. 9:30 வந்து மீன்லாம் இல்லாமல் போயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு பை வாங்குறாங்க, இவங்க வந்து பையுமே சேல்ஸ் பண்ணுறாங்க. பை 5 ரூபா, அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து 10 ரூபா. வந்து மீன் வாங்குறவங்க நினச்சிவாங்கன்னா இந்த வீட்டுக்கு கொண்டு போகிறக்கு வந்து இந்த பையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ சித்தி வெட்டுற மீன் பார்த்திங்கன்னா வந்து மகிமகி, அதாவது இங்கிலீஷில் வந்து இது மகிமகி, இங்கே வந்து ஐலேஸ் சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து இது பரலா மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம திரேஸ்புரத்தில் தூண்டியில் பிடிச்சது தான். வெயிட் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். இதோட ரேட் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா அந்த மாதிரி போகும். சில நேரத்தில் ரேட்டு கூட போகும். இதில் வந்து ஃபிங்கர் சிப்ஸ் போடுறதுக்கு வந்து இது அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஹோட்டலெல்லாம் ஃபிங்கர் சிப்ஸ் போடுறதுக்கு இந்த மீனை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா வெட்டுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு வந்து வெட்டுறதுக்கு வந்து இந்த மீன் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இந்த கருப்பை கட் பண்ணி விடுங்க.